ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்க ஜோடி அப்படின்ற படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜோடி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2015 ரிலீஸ் ஆன ஜத்தக்கலிசி அப்படின்ற படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ராகேஷ் சசி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் பாபு, தேஜாஸ்வி, விதுல்யா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயியா இருக்காரு. அவரு ஃபாரின்ல வேலை பாக்குறாரு. அவங்க ஃப்ரெண்டு மேரேஜுக்காக விசாகப்பட்டினம் வராரு. வந்த இடத்துல ஒரு சில காரணங்களால அந்த கல்யாணம் நின்னு போயிடுது. அதனால அவரு திருப்பி யூஎஸ்ஏ போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி விசாகப்பட்டினத்துல இருந்து ஹைதராபாத்துக்கு ஒரு கேப்ல போறாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இன்டர்வியூக்காக ஹைதராபாத் போறாங்க. ஒரு சில காரணங்களால ரெண்டு பேரும் ஒரே கேப்ல டிராவல் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பிடிக்கிற அளவு இருக்க ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டே எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் படத்தையே ஹோல்ட் பண்றாங்க, தரமாவே பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ சூப்பரான ஒரு காமெடி சென்ஸோட நல்லாவே காமெடி பண்றாருன்னு சொல்லலாம். ஆனா ஆக்டிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா நீட்டாவே இருந்தது, இம்ப்ரெஸ் பண்ற அளவு இருந்தது. படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் படத்துக்கு என்ன வேணுமோ அது பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. சாங்ஸும் நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா இவங்க என்னதான் ஸ்டோரி ஒரு சூப்பரான ஸ்டோரி எடுத்திருந்தாலும் அது ஸ்கிரீன் பிளே வைஸ் கன்வெர்ட் பண்ணும்போது பயங்கரமா சொதப்பியிருக்காங்க. என்னதான் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் பல சீன்ஸ் கிரிஞ்சா தான் இருக்கு. அதே மாதிரி இது ஒரு லவ் படம், ஆனா அந்த எமோஷன்ஸ் நமக்கு ஃபீல் ஆகவே இல்லை. அந்த அளவு தான் இவங்க எழுதி எடுத்திருக்காங்க. இதே மாதிரி நம்ம பல படங்கள் பார்த்ததுனால பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாகவும் லாகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்ச் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சந்திக்கலாம். தேங்க்யூ.